ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்னத்தங்க பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு. எனக்கே அதிசயமாக தான் இருக்குது. இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோங்க. கடைசியில் கொஞ்சம் மட்டும் இப்போ எடுத்த வீடியோ இருக்கும் பாருங்கள். இப்போ அதாவது இப்போ போயிட்டுருக்க வீடியோ எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்தது இப்போ எப்படி இருக்குன்னு. அது பள்ளி பிடிச்சங்காட்டி பாப்பா கால் உதச்சிட்டாலாமா, அது அவங்களே சொன்னால் அவங்களே சொன்னாங்க. அதில் அதனால தான் காலில் உதச்சாங்களாமா, இல்லைன்னா காலில் உதச்சிருக்க மாட்டேன்னு சொன்னேன். தங்கம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஒன்லி கிச்சன் தான் பாப்பாக்கு. எனக்கு அதிசயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சமையல் ரூம்ல என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவாங்க, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தோம்? பொண்ணு மாப்பிள்ள, அதாவது மாப்பிள்ள வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலையே, சாரிங்க. மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அப்புறம் நம்ம வந்து பொண்ணு வீட்டு சைடு போனதே ஆஸ் யூஷுவல் லேட்டு. என்னது என்ன பண்ண, லேட்டு பாப்பாங்களாம் தாட்டி விட்டு போகிறக்கு லேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அவர் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே நடராச சர்வீஸ்லேயே பக்கம்தான் வீடு, அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. மணி 10 ஆயிடுச்சு. அவங்க வேறு இவ்வளோ பிடிச்சி நல்லா கட்டிடலாம் அப்படிங்கிறக்காக வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கட்டி தண்ணி கட்டிட்டு மறுபடியும் ஏதாவது போட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே நின்றுக்கலாம். ரெண்டு புட்டோட்டோ முதல்ல அவளை கட்டிட்டு அதுக்கப்புறமா இவங்கிட்ட வரலாம். இந்த மேடம் என்னையும் பார்க்குறோம். அம்மா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என் மூட்டு பிள்ளை, நானும் நம்பியிருக்கேன், நம்புறது ஏமாற்றுவாளா அப்படின்னு தெரியல. தண்ணி கட்டி கட்டிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவளை பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே அவளுக்கு காலையிலேயே தண்ணி வச்சு தவிடு வச்சு தான் கொண்டு வந்து கட்டினேன். கொண்டு வந்து கட்டிட்டு தவிடு அதை வைக்கப்பில் போட்டு தான் போனேன். இவங்களை மட்டும் தான் காட்டுக்குள்ளே கட்டியிருந்தேன். ஏன்னா மேடம் அவங்க எப்படியும் சாப்பிட மாட்டாங்க, சும்மா தான் நிற்க போகிறாங்க. அதனால் இவங்க ரெண்டு இடத்த மட்டும்தான் இதில் கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். நேயருக்காக அவள் பார்த்துட்டே இருக்கேன். என்னை எப்பவுமே இப்படியே பா, என்ன மயக்குவா, எங்கே போனாலும் இப்படியே தாங்க பாப்பா விருன்னு. ஓ வர வர பாருங்க எப்படி தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணியே குடிக்க மாட்டாளுங்க மேடம், பச்சை புல்லு தவிடு கெட்டியா. இந்தாவா மதிக்காம எப்படி நின்றுட்டுருக்கா. மோந்து கூட பார்க்கல. ஏ சாமி எப்பவுமே இப்படி இப்படி எதை வச்சு கேட்பா, எதுக்கு இப்படி கேட்குறான்னு தெரியல. குட்டுப்பூச்சி 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 குட்டுப்பூச்சி. அம்மா அம்மா அம்மாண்டான், எதுக்கு தான் அப்படி கூப்பிட்றான்னு தெரியல. இப்படியே காட்டி 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 மயக்கி வச்சுருக்கோங்க என்னையும். நேற்று அம்மா வீடெல்லாம் பயங்கர மழைங்க, இன்றைக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் கரு கட்டியிருக்கு. நம்மளுக்கு இங்கே பேர் மாதிரி இருந்தால் இந்த இடத்துல தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு வராதாட்டிருக்குது. என்ன பண்ணுறது, வெயில் வேறு கண்ணு கூசுது. நைட் வேறு விருந்துக்கு போகணுங்க, கெடா விருந்துக்கு. பாப்பாங்கள்லாம் வரல, மேடம் இங்கே கட்டியிருக்காங்க. அவங்க ரெண்டு மாற்றி கட்டணும், துணியெல்லாம் மேலே காயுது, எடுத்து வைக்கணும். எனக்கு மழை இன்றைக்காவது வரணும். நேற்று அம்மா வீடெல்லாம் சூப்பர் மழை, செம்மையாக பெஞ்சிருந்துச்சு. நான் எப்படியும் நைட்டாவது வரும்னு நினச்சேன், அப்படியும் வரல. ரொம்ப கஷ்டம், எப்போ தான் வருமோ எனக்கே தெரியும். இப்படி காஞ்சி கிடக்குது, இதை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது எனக்கே ஒன்றும் தெரியல. ஸோ சேடு. ஆனால் இடிக்குதுங்க, ஆனால் நம்ம வீட்டுக்கு வர மாதிரியே இடிக்கலை. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கருக்கள் கட்டியிருக்குது. நேற்று அந்த மாதிரி தான் அந்த வாழை மரத்துக்கு மேலே கட்டியிருந்துச்சு. அவனாசி அப்போவே சொன்னேன் அப்படி, ஆமாம் அங்கே ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபோன் பண்ணுறா, சும்மா சாட்டா சாட்டா சாட்டான்னு ஊற்றுதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ இடி இந்த இடத்துல இடிக்குது, மேகம் இந்த இடத்துல தான் கரு கட்டியிருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல கரு கட்டினா தான் மழை வரும்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. இது எங்கேயோ சூரியன் கொச்ச பச்சை கச்ச பச்சான்னு, ஐயோ எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதே, கூசுது வேற. இன்றைக்காவது வந்தால் பரவாயில்ல. மழை மனம் அடிக்குதுங்க, ஆனால் எங்கேன்னு தெரில, ஆனால் மணக்குது மண் வாசம் செமையாக இருக்குது. வந்துட்டால் பரவாயில்ல, அவளை கொண்டு போய் அங்கே கட்டிக்கிட்டேன், அங்கே கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். மேடம் வந்துருக்காங்க,
குளமா வேண்டாமான்னு தெரியல. அவுத்துட்டாளுங்க, அவுத்து பக்கத்து காட்டுக்கு இது ஓடாமல் இருந்தால் சரி போய் அதுக்குள்ளே பிடிச்சிருவோண்ணா. அப்புறம் அவர் அவ்வளோதான், நான் ஒன்று உழைச்சது அதுக்காக ஒரே ஓட்ட பயந்துட்டு ஓடியான்ட்டாளா இல்லை வேற என்ன அங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ தான் கட்டி போய் அவங்க அம்மா கட்டிட்டு வந்தேன். ஒரே இழுக்கு கவுத்து அவுத்துட்டான்னு நினைக்கிறேன். அத்துட்டாள், ஆமாம் வந்து போச்சு. இவகிட்ட பயங்கர சத்து இருக்குது, ஆனால் அது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எதுவுமே பண்ணுறதில்ல, புள்ள பூச்சி மாதிரி ஐயோ எங்கேயா போயிடாதடி சொல்லும். கவுத்தா அத்து போட்டால் தெரியலீங்க, இங்கே கட்டியிருந்தவோ பக்கத்துலேயே என்னது நடக்கிற இது பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் இங்கிருந்து வராமல் இங்கிருந்து ஒரே ஓட்டமாக தட்டு பொறுத்து ஓடி ஒழிச்சுட்டா. என்னாச்சுன்னு தெரியல, பயந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பயந்துட்டு இங்கேருந்து பின்னாடி போறா, இது ரொம்ப பக்கம், இங்கேருந்து இங்கே போகல பார்த்துக்கோங்களேன். என்னாச்சுன்னு தெரியல அவளுக்கு, வேடிப்பில் நல்ல வேலை அங்கே போயிருந்த மாட்டியிருக்கோன்னு அப்புறம் அவர்கிட்ட திட்டு வாங்கணும். அதுவும் கடந்துச்சி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கிறா. ஆனால் அந்த இடத்துலயே மேயர் அவர்கள் அவளுக்கு ரொம்ப மொடையாக இருக்க மாட்டேங்குது, பில்லு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு எப்படி இந்த அளவுக்கு முத்த விட்டோன்னே தெரில. அந்தளவுக்கு காஞ்சு கிடந்த காடுகள் இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்குது. கண்டிப்பாக இது அடுத்த வருஷமும் தொடரும் இல்லைன்னு சொல்ல, வருஷம் இப்படியே தான் இருக்குது. எனக்கே ரீவைண்ட் பண்ணி பார்க்கறக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்குது. நிச்சயமாலுமே நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பண்ண முடியாது. ஆனால் பில்லு முளைக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுமாம்மா. அதை பற்றி தெரில, பார்க்கலாம். இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேயருக்கு முன் மேயருக்கு பின் பார்க்கலாமா. இது தம்பி பையன் ஆகிற அப்படிங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி இப்படி இல்லவே இல்லை. என்னமா வளைக்கிறான் பாருங்க, கை காலு எப்பா கம்முனே இல்லை, எல்லாருக்கும் அடி சமத்தையே விட்டான். கொஞ்ச நேரம் கம்முனு வச்சுருக்க முடியலைங்க, ஒன்றா அடிக்கிறான் இல்லைன்னா இப்படி ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிஜமாலுமே இப்படி இல்லை, நல்ல பையனாக சமத்தா இருந்தான், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவனா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. Thank you. Thanks for watching.